ஜனவரி 13 2021 எனது நடக்கும் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட 8 மாவட்டங்களில் உள்ள 101 ஓட்டசங்கள் உள்ளடங்கிய 4,390 ஓட்டிகள் கொண்ட இம்மாவட்டம் நடத்தும் இந்த கருத்தரங்கம் இருக்கக்கூடிய மிகவும் 660 மருத்துவ முகாமை அடுத்து கிட்டத்தட்ட 550,000 பயனாளிகளை தமிழக ஒட்டுமொத்தமும் வரலாற்றையும் கலக்கக்கூடிய எங்களின் மண்ணில் வைந்த எனது பள்ளி தோழர் எனது நண்பருமான மண்புகு சுகாதாரத்துறை அமைச்சர் இரண்டு கருத்துக்களை நான் நேரத்தில் நேரகம் தெரிஞ்சு சுத்தமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போலியோ ஃப்ரீ இந்தியா, போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் அந்த இலக்கை நிர்ணயித்து அதில் தமிழ்நாடு அரசு அந்த இலக்கை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இலக்கை மிக சிறப்பாக எட்டியதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கடந்த 3 மாதத்துக்கு முன்னதாக கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் உலக சுகாதார நிறுவனத்துடைய சார்பிலே தென்னிந்திய இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களுடைய ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய சார்பிலே அம்மாவுடைய அனுமதியோடு நானும் அந்த விழாவிலே பங்கேற்று அந்த விழாவிலே போலியோ ஃப்ரீ இந்தியா உருவாவதற்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்தது என்பதற்காக விருது வழங்கப்பட்டதை கலந்து கொண்டு தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக முன்னோடி மாநிலமாக இந்த இலக்கை எட்டியிருக்கிறது என்று அங்கே டபிள்யூஹெச்ஓடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வேர்ல்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டபிள்யூஹெச்ஓ ரெப்ரஸன்டேட்டிவ் டாக்டர் மெனான் டே அங்கே உரையாற்றினார். இந்த இலக்கை மட்டுமல்ல இன்னும் மில்லியன் டெவலப்மெண்ட்ஸ்